ஒரு செய்தி, சரியான செய்தி பல கிரந்தங்களில் வந்திருக்கும். சின்ன லஃபில் தான் என்ன செய்யும், ஒரு டிஃப்ரெண்ட் வரும். நாங்கள் பாம்பு புகாரில் வருது, முஸ்லீமில் வருது, திருமிதியில் வருது, நசாயில் வருது, இப்னு மாஜில் வருது. ஓகே, இப்போ புகாரில் வருது, அதாவது இந்த இதோட சரக நிற்கும்னு நினைக்கிறேன். வழங்கிட்டா புகாரில் வருது என்னன்னு சொன்னால், மன்ற ஆணி ஃபில் மனாமி ஃபகதிர ஆணி ஃபைன ஷைத்தானலா யதமஸ்தலுபி ஃபக அன்னமார ஆணி ஃபக அன்னமார ஆணி ஃபில் யக்கலா. எப்படி வருது, அதாவது யார் என்னை கனவில் காண்கிறாரோ அதுக்கு ரிசல்ட்டை பாருங்கள். பல ஹதீஸில் வருது, என்னையே கண்டார், அவர் என்னை நனவில் கண்டதற்கு சமம், என்னை நேரடியாக கண்டது போன்று, இப்படி எல்லாம் வருது. ஒரு செய்தியில் வருது, ஒரு இப்படி பத்து அறிவிப்புகள் மட்டும் வருது, அதில் ஒரு செய்தியில் வருது, ஃபசயரானி ஃபில் யக்லா, அவர் என்னை நனவிலும் காண்பார், அவர் என்னை நனவிலும் காண்பார்னு சஹீஹ் புகாரில் என்ன செய்து ஒரு இடத்துல வருது. இந்த ஃபசயரானி ஃபில் யக்லா புகாரில் தான் வருது. ஆனால் இந்த ரிவாயத்தெல்லாம் தொகுத்து பார்த்த ஒருத்தர் கன்ஃபார்மாக முடிவுக்கு வருவார், என்னை நனவில் காண்பார் என்பது ஷாத்தானது. அப்படின்னா என்ன ஷாத் என்று சொன்னால், நம்பகமானவர் அதைவிட நம்பகமானவர்களுக்கு முரணாக அறிவிக்கக்கூடிய செய்தி. கூடுதலாக அறிவிக்கக்கூடிய செய்தி அல்ல, குறைச்சி அறிவிக்கக்கூடிய செய்தியும் அல்ல, மாற்றமாக அறிவிக்கக்கூடிய செய்தி. நம்பகமானவருடைய அறிவிப்பு தான், அதிகமான நம்பகமானவர்களுக்கோ அல்லது அதிக நம்பகம் வாய்ந்தவர்களுக்கோ, எப்படி அதிகமான நம்பகமானவர்களுக்கோ அல்லது அதிக நம்பகம் வாய்ந்தவருக்கோ முரணாக ஒரு செய்தியை அறிவித்தா அதில் முரண் இருந்துண்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்த செய்தி சகி இந்த வார்த்தையில் அவர்களுடைய அறிவிப்பு தான் என்னது பொருத்தமானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எனவே இவ்வளவு 8-9 அறிவிப்பையும் விட்டுட்டு, எது இந்த முன்னால் இவ்வளோ இருக்கு, என்னை நனவில் கண்டது போல, நனவில் கண்டது மாதிரி சைத்தான் என்னை போல வரமாட்டா அப்படியெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு, ஃபசயரானி ஃபில் யக்லா, என்னை நனவில் காண்பார், அதை பிடிச்சாச்சு. என்னத்துக்கு, சூஃபியாக்களுக்கு ரத்து பண்ண எடுத்து வச்சு, ரசூலாங்களை ஒரு நாள் கனவுல காண முடியாது. ஏன் கனவுல காண முடியாது, அதான் நனவுல காணணுமே. நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா கன்ஃபார்மாக என்ன செய்வீங்க, நனவுலையும் காண்பீங்க. அப்போ இது எந்த காலத்தில் சாத்தியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்ந்த காலத்தில் தான் என்னது சாத்தியம். எனவே வாழ்ந்த காலத்தில் ஒருத்தர் கனவுல கண்டா நிச்சயமாக ரசூலாங்களை என்ன செய்வார், நனவிலும் காண்பார் என்ற உறுதிமொழியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இதில் சொல்கிறாங்க அப்படின்னு உலகத்தில் எவரும் கொடுக்காத விளக்கத்தை என்ன செஞ்சாங்க, கொடுத்த உலகத்தில் ஒத்தரும் கொடுக்கல, ஒருவர் கொடுக்கல இந்த விளக்கத்தை, இந்த ஹதீஸை சஹீஹ்னு சொன்னவரும் கொடுக்கல. சரியா, மௌலவி பிஜி அவர்கள், சரியா, மௌலவி பிஜி அவர்கள் ஒருத்தருமே கொடுக்காத ஒரு விளக்கத்தை செஞ்சார், கொடுத்தார், யாருமே கொடுக்கலது. இப்போ கொடுத்த போகிற என்ன செய்கிறது, இப்னு அப்பாஸ்ட வந்து ஒருத்தர் சொல்லுவாங்களே கனவுல கண்டன்னு சொல்கிறாரு, இமாம் புகாரி கனவுல கண்டன் வருது, அல்பானி பின் பாசாங்களை கனவுட, அதெல்லாம் சும்மா பொய், இப்போ நிரூபித்து அந்த இந்த விளக்கத்துக்கு வந்துட்டு அதெல்லாம் பொய் என்ற நிலைமைக்கு என்ன செஞ்சிடணும், வந்துவிட வேண்டும். இது என்ன காரணம்டா, கனவுல கண்டது ரசூலாங்களா இல்லை இந்த விளக்கமெல்லாம் தேவை, அடியோடு தூக்கிடுவோன்னு என்ன செய்யறது, அந்த ஏற்கனவே பல விஷயம் சொல்லிக்கணும், அதுக்கு தூக்கினதான் இது. ஆனால் கனவுல என்ன செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணலாம். அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்டாங்க, என்ன காணாதவர் எப்படி கனவுல காணுறது, அப்போ குருடன் கனவே காண மாட்டானா, விளக்கம் எடுக்கணுமா இல்லையா, குருடன் கனவே காண மாட்டானா, அதெல்லாம் விளங்கணும். அப்போ எனவே ஒரு 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 அர்த்தம் இல்லாத ஒரு விளக்கம் சொல்கிறதுக்காக இந்த ஷாத்தான ஒரு அறிவிப்பு புகாரில் தான் வருது, புகாரில் தான் வருது. குர்ஆனுக்கு முரணு எத்தனையோ தூக்கி போட்டவங்களுக்கு இந்த ஃபசாயிரான ஃபில் யக்லா விளங்கலையா, இது ஹதீஸ் கலை அடிப்படையில் அது கன்ஃபார்மாக ஷாத். ஷேக் அல்பானி என்ன சொல்கிறார், இது நான் இதை ஷாத்தாக என்ன செய்கிறேன் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த வார்த்தையை. இப்போ கருத்து ஹதீஸ் சஹின்றதல்ல, ராவியோட வார்த்தையில் மிஸ்டேக் வராதான்னு அவங்க கேட்குறாங்க தானே, தான் நாங்கள் சொல்கிறோம் மிஸ்டேக் வந்திருக்குது சஹீஹ் புகாரியில், இந்த மிஸ்டேக் என்ன செஞ்சுக்கிது வந்திருக்கு, எப்படி கண்டுபிடிச்சோம், சிந்தனையே வச்சல, எல்லா இஸ்னாதை தொகுக்கிறோம், எல்லா அறிவிப்பால் வரிசையை தொடுக்கிறோம், 9-10 பேர் அறிவிக்கிறாங்க, ஒத்தர் ஃபசாயிரானின்றார், ஃபசயரானி ஃபில் யக்லா, அவர் என்னை நனவிலும் என்ன செய்வார் காண்பார், மற்றவங்களும் யாருமே என்ன செய்யலை, ஃபக அன்னமாரானி ஃபில் யக்லா, என்னை நனவில் கண்டது போலன்றாங்க. அப்படி ஏன்னா அவர் எந்த விதமான டிஃப்ரெண்ட் என்ன செய்யாது இருக்காது அப்படின்னு சொன்ன செய்திகளை தான் நம்ம என்ன செய்யணும்.